हेलो वनकम वेलकम टू रुतिक्षा कुकिंग இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா தனியா ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் புளி பெரிய எலுமிச்சம்பழம் அளவு தக்காளி 1 பூண்டு 5 பல் கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு இப்ப நம்ம ரசத்துக்கு அரைச்சுக்கலாம் நான் வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அத மிக்ஸில போட்டுக்கலாம் இப்போ சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வர கொத்தமல்லியோட சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இது பாதி நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா இதிலே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது பாதி அரைஞ்சிருச்சு இதல நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பூண்டு போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா இதல நான் அரை தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அது இதோட போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸில அடிச்சு வச்சத வந்து நம்ம புளி தண்ணியோட கரைச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த புளி தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு புளி தண்ணியோட இத நம்ம ஆட் பண்ணிட்டோம்ல இத வந்து நல்லா கரைச்சு வச்சுโกங்க இப்போ நம்ம எப்படி ரசம் செய்யலாம் பார்க்கலாம் கொத்தமல்லி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு அதல ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதல கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இதிலே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளியோட நம்ம அரைச்சு வச்ச மிக்ஸரை வந்து கரைச்சு வச்சிருக்கோம்ல அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதல நான் ஆட் பண்றேன் தேவையான அளவு உப்பு இதல ஆட் பண்றேன் ரசம் வந்து நல்லா கொதிக்க கூடாது லைட்டா பபிள்ஸ் மாதிரி வரும் அப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ லைட்டா பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில நம்ம பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சைடுல பாருங்க நர வர ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ரசம் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையை இதல போட்டுக்கலாம்
இப்போ நம்ம கொத்தமல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இத நம்ம வேற சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.